இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தலைகள் மரம் தோன்றிய ரகசியத்தை உடைத்த விஞ்ஞானிகள் ஏன் இவ்வாறு தலைகள் தோற்றத்தில் மரம் தோன்றியது தொடர்பிலான கேள்விக்கு பதிலளித்துள்ளனர் விஞ்ஞானிகள். வெல்கம் டு தி கேலக்சி. உலகின் மிக பழமையான மரங்களில் ஒன்றான பாம்பு மரங்களின் தோற்றம் தொடர்பிலான மர்மத்துக்கு விஞ்ஞானிகள் விளக்கம் அளித்துள்ளனர். மரபணு ஆய்வுகளுக்கு அமைய 2.1 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கில் உள்ள மடகஸ்கர் தீவில் தலைகள் மரங்கள் தோன்றியுள்ளன. அவற்றின் விதைகள் கடல் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்பிரிக்காவின் பிரதான நிலப்பகுதிக்கும் கொண்டு செல்லப்பட்டு தனித்தனி இனங்களாக பரிணமித்தன. பாம்பப் மரங்கள் பூமியில் உள்ள மிகவும் குறிப்பிடத்தக்க மரங்களில் ஒன்றாகும். இவை பரவி இருக்கும் உள்ளூர் நாகரிகங்கள் மற்றும் மரபுகளுடன் ஆழமாக பின்னி பிடைந்துள்ளன. இந்த மரங்கள் மடகஸ்கார் மொழியான மலகாசி மொழியில் காட்டின் தாய் என்றும் தலைகள் மரம் மற்றும் உயிர் மரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த மரங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடியவை. பெரிய அளவில் வளர்ந்து வறண்ட காலங்களில் உயிர் வாழ்வதற்கான அதிகளவு தண்ணீரை அவற்றின் தண்டுகளில் சேமிக்கின்றன. அவற்றின் பழங்கள் ஒரு சூப்பர் உணவாக கூட கருதப்படுகின்றன. அவற்றின் தண்டுகளிலிருந்து கயிறுகள் அல்லது ஆடைகளுக்கு பயன்படுத்தப்படும் இலைகளை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மரங்களின் வெள்ளை பூக்கள் ஆந்தி வேளையில் பூப்பவை. தலைகள் பூக்கள் மகரந்த செயற்கையாக வவ்வால்களை ஈர்க்கின்றன. வவ்வால்கள் இந்த பூக்களின் தேனை உண்பதற்காக அதிக தூரம் பறந்து வருகின்றனவாம். இவ்வாறான மரங்கள் பறவைகள் கூடு கட்டும் முக்கிய இடங்களாகும். இந்த ஆய்வை சீனாவின் வூஹான் தாவரவியல் பூங்கா, பிரித்தானியாவின் ராயல் தாவரவியல் பூங்கா, மடகஸ்காரின் அண்டான ரிவோ பல்கலைக்கழகம், லண்டன் குயின் மேரி பல்கலைக்கழகம் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தியுள்ளன. ஆராய்ச்சியாளர்கள் இவ்வாறான மரங்களை பாதுகாக்க இன்னமும் அதிகமான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கின்றனர். நாம் முன்பு நினைத்ததை விட இம்மரங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கலாம் என அவர்கள் கூறுகின்றனர். பாம்பப் மரங்கள் அவற்றின் விசித்திரமான வடிவம் காரணமாகவும் அவற்றின் நீண்ட ஆயுள் காரணமாகவும் உயிர் மரம் அல்லது தலைகள் மரம் என அழைக்கப்படுகின்றன. பருவநிலை மாற்றம், பரவலான காடழிப்பு நடவடிக்கைகள் காரணமாக இவை தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளன. பல்வேறு விலங்குகள், தாவரங்கள், மனிதர்களை ஆதரிக்கும் முக்கியமான உயிரினமாக பாம்பு மரங்களின் தோற்றத்தை தம்மால் கண்டுபிடிக்க முடிந்துள்ளதாக விஞ்ஞானி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். பாம்பு மரங்களின் 8 இனங்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துள்ளனர். அவற்றில் 6 இனங்கள் மடகாஸ்காரில் காணப்படுகின்றன எனவும், ஓரினம் ஆப்பிரிக்கா முழுவதும் பரவலாக உள்ளதாகவும், மற்றவை வடமேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர்.